वेलकम टू चंद्रमास इप्पो एसएससी सीजीएल एग्जाम अडमिट कार्ड डाउनलोड पण्ण लिंक वो आक्टिवेट आईटे वो उन्नी एक्सामो अद्क नाल नहीं डनलोड पड़ो इन पाती पदमूणी पदी एक्साम इतनी डनलोड पड़ मुझा ओके एररन काटोन अडमिट कार्ड वरल अभी यार नीचे इत वो नहीं पाक अब पाती एसएससीएसआर डाट जीओवी डाट इन अब नम्बर एसएससी सदर रीजनो वब्सैट ओपन पड़ी वह पाती कंबाइंड ग्रेजुएट लेवल एक्साम 2020 वह पाती डाउनलोड ई एडमिशन सर्टिफिकेट नहीं क्लिक पड़नुया क्लिक पड़ूंगे डेट टाइम इनकेल अब एक्साम डेट टाइम क्लिक पड़ी वो डेट टाइम वो क्लिक पड़ी अब இந்த பேஜ் ஓபன் ஆகும் ஓகே இதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாம் என்னைக்கு இருக்குதோ அப்போ நீங்க வந்து எந்தெந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்கு உள்ள நீங்க டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க இப்போ உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாம் உங்களுக்கு 13 ஆம் தேதி எக்ஸாம் அப்படினா உங்களோட அட்மிட் கார்டு வந்து நீங்க 9 ஆம் தேதியில இருந்து தான் டவுன்லோட் பண்ண முடியும் 9 ஆம் தேதியில இருந்து 13 ஆம் தேதி வரைக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களோட எக்ஸாம் வந்து 24 ஆம் தேதினு வெச்சுக்கோங்களேன் நீங்க இப்போவே போய் பாத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட் வராது ஓகே அட்மிட் கார்டு வராது உங்களுக்கு வந்து 20 ஆம் தேதி தான் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து வரும் 20 ஆம் தேதியில இருந்து 24 ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஓகே சோ இந்த எக்ஸாம் டேட்டா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இதுல ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க ஓகே அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படி பாத்தீங்கனா நீங்க கொண்டு போற ஐடி கார்டு இருக்கல நீங்க எக்ஸாம் போறப்போ நீங்க அட்மிட் கார்டும் ஐடி கார்டும் கண்டிப்பா கொண்டு போகணும் ஓகே ஸோ அந்த ஐடி கார்டில் வந்து அட்மிட் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அதுதான் இருக்கும் அதில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட ஐடி கார்டிலையும் இருக்கணும் ஓகே ஐடி கார்டில் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய ஐடி கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது வேறு ஏதாவது ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஓகே அது இருந்தால் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க நானே நிறையா வாட்டி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஐடி கார்டில் வேறு ஒன்று இருக்கும் அவங்க அட்மிட் கார்டில் வேறு ஒரு டேட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்கள 100% அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்மிட் கார்டை வந்து இதில் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதோட வந்து இந்த COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் இருக்கும் அதையும் சேர்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஞாபகம் இருந்து அதை கொடுத்து நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரோல் நம்பர் ஞாபகம் இருந்து அதை கொடுத்து பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட நேம் என்னவோ அதை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக கொடுங்க கொடுத்துட்டு டவுன்லோட் இ அட்மிஷன் சர்டிஃபிகேட் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அதோட சேர்த்து வந்து உங்களுக்கு அந்த COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மும் இதோடய டவுன்லோட் ஆயிரும் ஓகே இதோட சேர்ந்தே டவுன்லோட் ஆயிரும் அதையும் சேர்த்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் அதில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ணணும் ஓகே அவ்வளோதான் வேறு மற்றபடி இதில் வேக்சின் போட்டிருந்தவங்க தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் வந்து பரப்பி விட்டுருக்காங்க ஓகே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை வேக்சின் போட்டவங்க தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரூலுமே இல்லை ஓகேவா ஸோ எக்ஸாமுக்கு முன்னால் கண்டிப்பாக லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ